கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். எமது மூச்ச பயணம் என்கிற தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு யார் விருப்பம். உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:9. ஒரு விவசாயி ஒரு முறை ஆண்டவரிடம் இப்படி ஜெபித்தானாம், ஆண்டவரே, என் சொந்த நிலத்தில் நான் பயிரிட்ட பயிர்களுக்கு தேவையான மழை, வெப்பம், காற்று ஆகியவற்றை இதுவரை நீர் நான் நினைக்கும் நேரத்தில் சரியாக அனுப்பவில்லை. இனிமேல் நான் சொல்லும்போது நீர் அவற்றை அனுப்பினால் போதும் என்று ஜெபித்துவிட்டு மறுநாள் காலையிலே விதை தானியங்களை விதைத்தான். ஆண்டவரே, இப்போது மழையை அனுப்பும், வெயிலை அனுப்பும், காற்றே வேண்டாம் என தன் மன விருப்பத்தின்படி கேட்டான். ஆண்டவரும் அதன்படியே செய்தார். பயிர்களெல்லாம் பச்சை பசேலென்று செழிப்பாக வளர்ந்தன. அறுப்பு காலம் வந்தது. அறுவடை செய்தபோது பதர்களே அதிகமாயிருந்தன. கோதுமை மணிகள் மிக மிக குறைவாயிருந்தது. விவசாயி ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவர் அவரிடம், மகனே, காற்று வேகமாக அடிக்கும்போதுதான் பயிர்களின் வேர்கள் ஊன்றி படர்ந்து எதிர்ப்பை தாங்கும் பலனை பெறுகிறது. வேர்கள் படர்ந்து உறுதியாக மண்ணை பிடித்து வளரும்போதுதான் தரமான கோதுமை மணிகள் உருவாகின்றன. நீ அதற்கு இடம் கொடுக்கவில்லையே என்றார். விவசாயி மீண்டும் ஆண்டவரிடமே பயிரை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். இதுபோலத்தான் நம் வாழ்விலும் கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் வராவிட்டால் நம் வாழ்வு உறுதியாய் பிறருக்கு பயன்படுகிறதாயிருக்காது. நம் வாழ்வில் எந்த காரியமாயிருந்தாலும், எந்த பிரச்சனையாயிருந்தாலும் ஆண்டவரின் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் நம் காரியங்களை ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவார். ஒருவேளை பாடுகளுக்குள் வழி நடத்தினாலும் தாமும் கூடவே இருந்து நம் வாழ்வில் உன்னத நிலையை அடைய செய்வார். அன்பானவர்களே, நாமும் தேவனுடைய கரத்திற்குள் அடங்கியிருந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நம்மை உருவாக்கும் போது வளைந்து கொடுத்து போராட்டங்கள் பாடுகளில் முறுமுறுக்காமல் விட்டு கொடுப்போமானால் தேவன் நம்மை கோதுமை மணியாய் உருவாக்கி விடுவார். அப்படி கர்த்தரின் கரத்தில் உருவாக்கப்பட்ட கோதுமை மணி ஒருபோதும் தனித்திராது. அநேகமாயிரம் கோதுமை மணிகளை உருவாக்க தன்னை தியாகம் செய்யும். ஆம், உங்கள் வாழ்க்கையை குறித்த உங்கள் திட்டங்களை விட ஆண்டவருடைய வழியும் நினைவுகளும் உயர்ந்தவை என்பதை மறந்து போக வேண்டாம். இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு: ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட 12 மிஷினரிகள் யோசேப்பாக, எஸ்தராக, எலியாவாக எழும்ப ஜெபியுங்கள்.